வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே வெளியானது விஜயின் த கோட் திரைப்படம். தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். தி கோட் திரைப்படம் அருமையாக உள்ளது. முதல் காட்சியை பார்த்த ரசிகர்கள் உற்சாக பேட்டி. மானாமதுரையில் ஆடியோ பிரச்சனையால் பாதியில் நிறுத்தப்பட்ட கோட் திரைப்படம். புதுக்கோட்டையிலும் ஒரு திரையரங்கில் பாதியில் நிறுத்தப்பட்டதால் ரசிகர்கள் ரகலை. கரூரில் தி கோட் படத்தின் டிக்கெட் அதிக விலைக்கு விற்கப்பட்டதாக புகார். மொத்தமாக ஆன்லைன்களில் பெற்று 500 ரூபாய் வரை விற்றதாக ரசிகர்கள் மீது குற்றச்சாட்டு. இணையதளங்களில் வெளியான கோட் திரைப்படம், படக்குழுவினர் அதிர்ச்சி. தமிழ்நாடு அரசு பள்ளிகள் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் ஆபத்தை உருவாக்குகின்றன. கஞ்சா மட்டுமில்லாமல் ஹெராயின், மெத்தப்பட்டமைன் உள்ளிட்டவற்றுக்கும் மாணவர்கள் அடிமையாக இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே சிறந்தது தமிழ்நாட்டின் பாடத்திட்டம்தான் என்று ஆளுநருக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி. வயிற்றெடுச்சலில் சிலர் பேசி வருவதாகவும் விமர்சனம். சில்லையன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். சிக்காகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. உலகின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. விஜய் படத்திற்கு கோட் என தலைப்பிட்டதில் சனாதனம் இருப்பதாக விசிக எம்பி ரவிக்குமார் குற்றச்சாட்டு. சனாதனம் என்றால் என்னவென்று தெரியுமா என ரவிக்குமாருக்கு தமிழிசை கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கமல்ல என அமைச்சர் ஏவாவேலு விளக்கம். யாரை பார்த்தும் அச்சப்படும் நிலையில் திமுக இல்லை என்றும் கருத்து. அவர் வந்து ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அவை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. ஊறுகாய் போடுவது ஒன்றும் தாழ்வானது இல்லை. தன் மீதான விமர்சனத்திற்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். இந்த அம்மா என்னங்க ஊறுகாய் போட்டுட்டு இருந்த அம்மா, அவங்களை கொண்டு போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பண்ணிட்டாரு. தாராளமா சொல்லுங்க, எனக்கு ஊறுகாய் போடுறதும் தாழ்வு குறைவா இல்ல, மக்களுக்கோசம் சேவை பண்றதும் தாழ்வு குறைவா இல்ல. கோடநாடு வழக்கில் தொடர்புடையவர்களின் வங்கி பரிவர்த்தனைகளை கேட்கும் சிபிசிஐடி. 2017 ஏப்ரல் 23 முதலான விவரங்கள் வழங்க வங்கிகளுக்கு நோட்டீஸ். போலி NCC முகாம் நடத்திய கிருஷ்ணகிரி பள்ளியை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரியை நியமிக்க தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வி அதிகாரி அறிக்கை. வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா அருகே உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 தினங்களில் வடக்கு திசையில் நகரக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு.
பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரம். மத்திய அமைச்சர் சோபா மன்னிப்பு கேட்டதால் வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கேரளாவில் தங்கக்கடத்தல் விவகாரத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் பதிலளிக்க கோரி இளைஞர் காங்கிரஸ் போராட்டம். தண்ணீரை பீச்சியடித்தும் தடியடி நடத்தியும் விரட்டியடித்த காவல்துறை. சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகசுந்தரத்தை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி. திறன் மேம்பாடு, தொழில்நுட்பம், புத்தாக்கம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் விளக்கம். டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை. பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை என்றும் உருக்கமாக கடிதம். உத்தரப்பிரதேசத்தில் அவசர ஊர்தியில் பயணித்த நோயாளியை கொன்று மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஓட்டுநர். நகை பணத்தையும் கொள்ளையடித்துச் சென்ற கொடூரம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே முறையான சாலை வசதி இல்லாத மலை கிராமத்திலிருந்து நடந்தே மருத்துவமனைக்கு சென்ற முதியவர் மருந்தகத்தின் முன்பு மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை நிலையில் பார்க்கலாம். அந்த ஜிபிஎஸ் சர்வே, அதுக்குரிய ஆவணங்கள் ஆகியவை எல்லாம் அனுப்பப்பட்டு தயார் நிலையில் அனுப்பப்பட்டுள்ளது. இருந்தாலும் சில கூடுதல் விவரங்கள் அதிலேயும் கேட்கப்பட்டுள்ளதால் அவைகளும் மிக விரைவில் அனுப்பப்பட்டு விரைவில் அந்த மீதம் இருக்கிற 4 சாலைகளுக்கும் கூட அனுமதி பெறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நடனமலை மாவட்டத்திலிருந்து மாவட்டம் பிரிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் 3 பேர் போய் மேல போய் ஆய்வு பண்ணிருக்கோம். இன்று வரை வந்து சாலை இல்லை என்ற கோரிக்கைதான் இருக்கு. ஏற்கனவே 2-3 வருடங்களுக்கு முன்பே அது வேற ஒரு வெர்ஷன்ல அப்ளை பண்ணிருக்காங்க, பரிவேஷ் வெர்ஷன். ஆனா அந்த பரிவேஷ் வெர்ஷன்ல அப்ளை பண்ணதுல அந்த அலைன்மெண்ட்ல ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறது அப்படிங்கறதுனால அது 2.0 அப்ளை பண்ண கேட்டதின் பேர்ல தான் அதற்கான தாமதம் பரிவேஷ் போர்ட்டலில. ஆனால் 2.0 பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகு நடவடிக்கை மிக வேகமாகவும் துரிதமாகவும் இருக்கிறது. 4-5 மாதங்களுக்குள்ளாகவே அவங்க கேட்ட அனைத்து ஆவணங்களும் புல அளவிலும் கள அளவிலும் தயார் செய்யப்பட்டு மிக கடினமான சூழலுக்கு மத்தியில் அந்த குளோபல் சர்வே பொசிஷன் சிஸ்டம் ஜிபிஎஸ் சர்வே செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. இது விரைவில் வரும். அதுல இந்த மாற்று சார், இப்போ அந்த நெட்டாமலை பகுதியில் வந்து அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள், உயிரிழப்பான சம்பவங்கள் வந்தது. அதுக்காக தற்காலிக ஒரு ஆரம்ப சுகாதாரங்களும் 24 மருத்துவமனை தவிர அந்த அவர்கள் ஒரு 250 குடும்பங்கள் வந்து கீழே இருக்கிற கிராமத்துலதான் வந்து ரேஷன் பொருளே வாங்குறாங்க. சோ ரேஷன் பொருள் அவங்களுக்கான மருத்துவ வசதி தற்காலிகமாக ஏற்பாடு செய்வதற்கு இங்க ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் அது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் கூட கலந்து பேசி அதுக்கான ஏற்பாடு செய்வோம். எடுத்தாச்சு, பார்த்தாச்சு, அதனாலதான் கொஞ்சம் தாமதமாச்சு. ஒரே இடத்துல பார்த்துட்டோம். என்ன வெவ்வேறு இடங்கள்ல பிக்ஸ் அண்ட் பீசஸா கொடுக்கூடாதுங்கிறதுக்காக வனத்துறைக்கு ஒரே இடத்துல பார்த்து அதுக்கான மேப் பண்ணி அதுக்கு ஜிபிஎஸ் சர்வே பண்ணி அதனாலதான் அந்த 2-3 மாசம் தாமதம். இல்ல இல்ல, எந்த தள்ளுபடியும் இல்ல. கூடுதல் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டியது நம்முடைய கடமை. அவங்க கேட்கறது இயல்புதான். அதுக்கான களத்துல இருந்த வேலைக்காகத்தான் அது தாமதம் வழியே. மற்றபடி கடந்த முறையை விட இந்த பதிவேற்றம் 2.0 பிறகு அதனுடைய சாலை வசதி இல்லாமல் மருத்துவமனைக்கு நடந்து வந்த முதியவர் மருந்தகத்தின் முன்பு மயங்கி விழுந்த உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.